இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கும் என்னோட அன்பு கலந்த வணக்கங்கள் ஸோ இந்த வீடியோலேருந்து வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் டைரக்ட் எம்சிக்யூஸ் ஃப்ரம் த என்சிஆர்டி லைன்ஸ் அலாங் வித் அதுக்கப்புறமா வந்து அந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன தெரியணும் ப்ரீவியர் கொஷின்ஸ் எந்தெந்த லைன்ஸ்லேருந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மெஜாரிட்டி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தட் கேன் பி ஆஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அந்த சாப்டர்லேருந்து எது எதெல்லாம் கேட்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீட்டில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் நியூமெரிக்கலா தியரியா இல்லை கான்செப்டுவலா ஸோ அந்த மாதிரி ஃபேக்சுவலா இல்லை மேட்சுட் டைப் ஆஃப் கொஷின் ஸோ எல்லாமே ஒரே பிடிஎஃபில் உங்களுக்கு ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ அலாங் வித் திஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த சாப்டரில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் எதே எது படிக்கணும் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் எது படிக்கணும் இன்டெக்ஸ் கொஷின்ஸ் எதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டைரெக்டாக அதிலருந்துலாம் எம்சிக்யூஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மொத்தமும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் அந்த சீரியஸ்க்கான முதல் வீடியோ ஸோ லெட் ஸ்டார்ட் ஸோ சாலிட் ஸ்டேட்ஸ் கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர் இன் நீட் ஸோ வந்து இதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் எதெல்லாம் கேட்டிருக்காங்க எந்த எந்த டாப்பிகிலருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதே சமயம் இந்த கொஷின்ஸ் இந்த சாப்டர் வந்து கொஷின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் என்ஆர்டி லைன்ஸ்லருந்து மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிக்யூஸ் ஆர் டைரக்ட்லி அஸ்ட் ஸோ இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயந்தான் நிறைய கொஷின்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிக்யூஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ திஸ் இஸ் நம்ம கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் இஸ்ட்டு தியரி ரேஷியோ பார்த்தோம்னா நியூமெரிக்கல் கொஷின்ஸ் ஆர் நைன் கொஷின்ஸ் இஸ் டு ஒரே ஒரு தியரி கொஷின் ஸோ அப்போ இந்த சாப்டர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும் நியூமெரிக்கல் கொஷின்ஸ் பிளே அ கீ ரோல் இன் திஸ் சாப்பிட்டர் அப்படிங்க நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் சாலிட் ஸ்டேட் சாப்டர் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜும் சரி செகண்ட் பேஜும் சரி அந்தளவுக்கு இம்பார்டன்ட் கிடையாது ஸோ எல்லாம் பேசிக்ஸ் தான் நீங்கள் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி இப்போ டுவெல்த் படிக்கிறவங்களும் சரி இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ இந்த கிளாஸ் விண்டோ பெயின்ஸ் ஆஃப் ஓல்டு பில்டிங் பிகம்ஸ் மில்கி வை ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு கான்செப்டுவல் பேஸ்ட் கொஷின்ஸ் ஒய் இஸ் கிளாஸ் கால்டு சூடோ சாலிட் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா சரி உங்கள் கான்செப்டல் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் ஸோ இஃப் வி கோ ஃபார் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார் ஃபர் சாலிட்ஸ் ஸோ இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இஃப் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சப்டர் கான்செப்ட் சொல்லி ஸோ இதுதான் பேசிக்கான சாலிட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ரோரல் ஆகிடு தரும் அதுக்கப்புறமா டாக்கிங் அபவுட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டில் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்னா தே ஆர் நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸோ ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ தே ஆர் கால் த ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் த நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் திஆர் வலட்டை லிக்விட்ஸ் ஆர் சாஃப்ட் சாலிட்ஸ் அண்ட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க விச் அவர் கால் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு எது எந்த டைப் ஆஃப் சாலிட்ஸ் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ தன்சர் இஸ் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் ஸோ திஸ் யூ ஹாவ் டு நோ நெக்ஸ்ட் வந்து டாக்கிங் அபவுட் த நம்பர் ஆஃப் கார்பன் கார்பன் ஆட்டம் பெர் யூனிட் செல் ஆஃப் டைமண்ட் யூனிட் செல்இஸ் எயிட் தஸ் எயிட் ஸோ த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பர் யூனிட் செல் ஆஃப் டைமண்ட் டைமண்ட் யூனிட் செல்லில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஒரு யூனிட் செல்லில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு கார்பன் ஆட்டம் ஸோ இது வந்து நைட் டூ தௌண்ட் தேர்ட்டீன்லேயும் ப்ரிலியம் டூ தௌசண்ட் எயிட்லையும் கேட்டுருக்காங்க ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரியும் இந்த யூனிட் செல் பற்றிலாம் பின்னாடி டீட்டெயிலாக இருக்குது நான் சும்மா ஒரு கொஷின் மாதிரி சும்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸ்டுகி ஓவரால் ஐடியா ஸோ ஏன்னா டைமண்ட் பற்றிலாம் பேசணுனால ஸோ டைமண்ட் பற்றி இங்கே இருக்கிறமே நான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து திஸ் டேபிள் ஸோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இந்த சாப்டரில் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபுள்னா இந்த டேபிள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இட் கண்டெயின்ஸ் எவ்ரி திங் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் நேச்சர் எல்லா நேச்சர் எலக்ட்ரிக்கல் நேச்சர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பீ ரெட் ஸோ அதனால தான் இந்த ஸ்மைலி சிம்பிள் நான் போட்டிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து crystal lattice and unit cells ஸோ இதில் வந்து இந்த லைன் there are ஆர் lattices லேட்டிசஸ்ன்னு சொல்லிட்டு மூணு ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதில் 14 possible த்ரீ dimensional lattices ஸோ நம்பர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் கேட்டுருக்காங்க ஃபோர்டீனா தேர்ட்டினா டுவெல்லான்னு சொல்லி கேட்டுறாங்க ஸோ ப்ளேம் ஸ்டூடண்ட் நைட்டில் வந்து number of பிரேவியர்ஸ் lattices எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து யூஆர் டாக்கிங் அபவுட் திஸ் ஒன் ஸோ வந்து நம்ம நம்ம என்ன தான் படித்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சாப்டரில் இந்த டேபிள் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த டேபிள் மட்டும் நீங்கள் எப்படியாவது படிச்சிட்டிங்கன்னா போதும் ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு கொஷின் வரதில்ல எய்தான் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் தான் இதெல்லாம் இந்த கொஷின்ஸ் வருது ஆனாலும் இந்த கொஷின் இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள் இன் திஸ் சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேபிள் in this சாப்டர் நீங்கள் ஒன்ஸ் இதை கண்டிப்பாக ஓரளவு பார்த்துக்கணும் வித் இந்த காம்பவுண்ட் ஸோ எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சைடில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பட் இந்த சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் யூ ஹவ் டு கீப் இன்யூ அம்மா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப செம்ம சீப் சிம்பிளான ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் if யூ விஷ் ரொம்ப நேரம் இதில் theory ஸ்பெண்ட் பண்ணாமல் 3D videos வீடியோஸ் எதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து

சீசியம் ஃப்ளோரைடில் ஹையஸ்ட் சீசியம் ஃப்ளோரைடுங்கிற காம்பவுண்டில் மட்டும்தான் ஹையஸ்ட் கேட்டையான் ஈஸ்ட் ஆனியான் சைஸ் ரேஷியோ இருக்கும் அமாங் த அல்கைல் ஹேலட்ஸ் ஸோ அல்கைல் ஹேலட்ஸே வந்து சீசியம் ஃப்ளோரைட் தான் வந்து ஹையஸ்ட் கேட்டையான் ஈஸ்ட்டு ஹை ஆனியோன் ரேஷியோ இருக்கும் சைஸ் வரையாக பார்த்தோம்னா ஸோ திஸ் கொஷின் இஸ் ஆஸ்டின் மெயின்ஸ் டூ தௌசண்ட் டென்

நிறைய கேட்குறாங்க ஸோ வந்து இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் நீங்கள் மஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டிருக்கணும் நீங்கள் படிக்கிறப்பே இதை போட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து இதில் எக்ஸா எக்ஸ்ப்ளனேஷன் தாண்டி இன்னும் வேறு எங்கேயாவது வெப்சைட்டில் உங்களுக்கு கிடச்சதுன்னா பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பிளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டீடைல்டு எக்ஸ்ப்ளேனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் யூஆர் கோயிங் டுஹர் ப்ரிலிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெலில் வந்து ஒரு கொஷன் கேட்டிருக்காங்க திஸ் ஆல் அபவுட் த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் பற்றி பிசைட்ஸ் த பாடி சென்டர் தட் இஸ் ஒன் ஆக்டெட்ரல் வாய்ட் அட் த சென்டர் ஆஃப் ஈச் ஆஃப் த டுவெல்லஜஸ் ஸோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ யூ கீப் திஸ் இன் மெமரி இது வந்து பிலிமிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வி கேம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் தட் இஸ் த பேக்கிங் எஃபிஷியன்சி ஸோ வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி தான் இந்த சாப்டரோட முக்கியமான கான்டென்ட் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நியூமெரிக்கல்ஸ் தான் ஃபுல்லாக கேட்பாங்க பேக்கிங் எஃபிஷியன்சி பொறுத்த மாரிக்கும் நியூமெரிக்கல்ஸ்னால் நம்ம வந்து ஆர் ரேடியஸ் இருக்குது ஏ இருக்குது சைடு இருக்குது ஸோ வந்து இதை வச்சு தான் நமக்கு ஃபுல் நியூமரிக்கல்ஸ் வரும் இட் இஸ் ஆஸ்க்ளின் ப்ரிலிம்ஸ் தௌசண்ட் டுவெல் நைன் எயிட் ஸோ வந்து இந்த ஒரே ஃபார்ம்லாகவும் கேட்டிருக்காங்க பட் வந்து இதில் நிறைய ஃபார்ம்லஸ் இருக்குது செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும் ஹிபிசிசிபிக்கு வந்து வேறு வேறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட் இந்த பேசிக்கலாக இந்த இந்த சாப்டர் நீங்கள் எது படிக்கிறீங்களோ இதை கண்டிப்பாக படித்தவாகணும் ஸோ பேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள் வெறும் இந்த ஒரு இதுலேருந்து ரெண்டு பேஜ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கொஷின் இந்த ஒரு பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் வந்து ப்ரில்லியம்ஸில் மூணு ஸோ வந்து வெறும் இந்த டாப்பிக்லேருந்து நாலு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சாப்டரில் நமக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்கணும்னா பேக்கிங் எஃபிஷியன்ஸில் வந்து மட்டும் தான் நல்லா கேட்க முடியும் இன்னொன்று இருக்குது நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரீஏபிஎம் டீ வந்து இந்த ஃபார்மில் கேட்டுக்காங்க சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டேரெக்டாக இருக்காது நெக்ஸ்ட் வந்து ஏபிஎம் டி தௌசண்ட் ஃபிஃப்டீன்லையும் பிரில்லியம் டூ தௌசண்ட் எயிட்லேயும் ஏ ஈக்குவல் டூ ஆர் என் சிம்பிள் கியூபிக்ளாட்டிங்கிறது ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்திங் இருக்கும் ஒரு கொஷின் நெக்ஸ்ட் வீ ஆர் மூவிங் அஹெட் வந்து ப்ரிலிம் பேக்கிங் எஃபிஷியன்சியான வந்து மூணு பார்த்தோமா வந்து ஃபஸ்ட் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ வந்து இந்த மூணு பேக்கிங் எஃபிஷின்சியும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சாப்டர் ஸோ வந்து பாருங்க ப்ரிலிம்ஸ் இந்த மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷன்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது ஓகே திஸ் இஸ் எல்லாம் வந்து பழைய காலத்தில் இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்களா ஸோ த நியூவஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் ஆஸ்கடு ஃப்ரம் திஸ் ஃபார்முலா டென்சிட்டி ஃபார்முலா டென்சிட்டி ஈக்வல் டும் பை ஏக்யூப் என் நான் வந்து சாப்டர்வைஸ் வெயிட் அண்ட் லாஸ்ட் டென் இயர் டென்ட் அனாலிசிஸ் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு ஃபார்முலா தான் எல்லா கொஷின்ஸ்கோன பேசிக் ஸோ வந்து இந்த ஃபார்முலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் இந்த கொஷின் சாலிஸ்ட்ல உங்களுக்கு கொஷின் வரும்னா கண்டிப்பா டென்சிட்டி இல்லாம உங்களால் கேட்கவே மாட்டாங்க கண்டிப்பா டென்சிட்டி பேஸ்டு ஒரு கொஷின் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு நியூ தௌசண்ட் எயிட்டீன் சிக்ஸ்டீன் நைன்டீனில் வந்துச்சு நினைக்கிறேன் ஸோ வந்து நியூ தௌசண்ட் நைன்டீன் ரீசென்ட் டைம்ஸில் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம எதை நினச்சும் பயப்படுத்த இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு என்ன டைப் ஆஃப் மாடல் ப்ராப்ளம்ஸ் போட முடியுமோ அதெல்லாம் போடுங்க திஸ் இஸ் ஸ்மார்ட் வே ஆஃப் லேர்னிங் நம்ம படிக்கலாம் என்ன வேணா படிக்கலாம் பட் வந்து கடைசி நேரத்தில் எந்த முக்கியமோ அதை நல்லா படிக்கணும் எது தேவையில்லையோ அதை கம்மியாக படிக்கணும் ஸோ திஸ் இஸ் ஸ்மார்ட் வே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுதான் வந்து சூப்பரான விஷயம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஹவ் டு ரேடியஸ் ரேஷியோஸ் கோவார்டினேஷன் நம்பர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஸோ இந்த விஷயம் நீங்கள் முடிஞ்சா இஃப் பாசிபிள் டேக் ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஐ ஹோப் யூ வில் டூ தட் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷின்ஸில் அவுட் ஆஃப் இன்சார்ட் இதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து கொஷின் கேட்கறதுக்கு நிறையா ப்ராபபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் the second most important example எக்ஸாம்பிள் இந்த ஒரு question இந்த மொத்த சாலிட்ச சாப்டர் உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் இந்த ஒரு இதை நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் அந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் இன் திஸ் சாப்டர் ஸோ வந்து மறக்காம போய் ஃபுல்லாக போடுங்க இந்த டென்சிட்டி ஃபார்முலா ரெண்டு கவர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் ஃப்ரம் ஒன் ஃபார்முலா ஸோ திஸ் இஸ் வெரி நெக்ஸ்ட் வந்து இம்பெஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ் வந்துட்டோம் டிஃபெக்ட்ஸ் வந்துட்டோம் எண்ட் ஆஃப் த சாப்பர் நெக்ஸ்ட் வந்து ரிய இந்த டிஃபெக்ட்ஸில் கூட கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஃப்ரிங்கல் டெஃபக்ட் வந்து ரீஏபிஎம்டி தௌசண்ட் ஃபிஃப்டினில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நீ தௌசண்ட் செவன்டீனில் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் எது எதுலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஃப்ரிங்கல் என்னன்னு என்னென்னு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் மனசில் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த ஜிங்க் டூ ப்ளஸ் கேஜி பிளஸும் எந்தெந்த மாதிரி சால்ட் ஃபார்மாகவும் அதே சமயம் ஷார்ட்கி டிஃபெக்ட் எந்தெந்த மாதிரி சால்ட் ஃபார்மாக நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் வேரியட் பண்ண தெரியணும் ஷார்ட்கி டிஃபெக்ட்க்கும் ஃப்ரிங்கல் டெஃபெக்ட்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் நைன் தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்களா ரெண்டுலயுமே ஃப்ரிங்கல் டிஃபெக்ட்டும் கேட்டிருக்காங்க ஷார்ட்கி டிஃபெக்டும் கேட்டிருக்காங்க அதே சமயம் இஏஏபிஎடி ரெண்டு இன்டர்மெங்கல் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ திஸ் இஸ் இந்த ரெண்டு டிஃபெக்ட்டும் டிஃப்ரன்ஷேட் பண்ண தெரியணும் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் நெக்ஸ்ட் வந்து மியா மூவிங் ஹெட் லாஸ்ட்டை பார்த்துட்டோம்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஸோ அது வந்து நீட் டூ தௌசண்ட் செவன்டீன் ரீசென்ட் டைமில் ஒன்று கேட்டிருக்காங்க மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்லேருந்து அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து எஃப்இ ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ ஓ இதே மாதிரியே ஒரு ஃபா கொஷின் வந்து புக் பேக்கில் இருக்குது நான் காட்டுறேன் நிக்கல் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தெரியல கரெக்டாக பட் அந்த கொஷின் தான் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி வந்து ஜேஇயில் கேட்டிருக்காங்க மெயின் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸோ வந்து நீட்டில் கூட இந்த சான்ஸ் இருக்குது ஸோ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இஸ் திஸ் அது அந்த டென்சிட்டி ஃபார்மிலாவும் இதையும் வச்சு கேட்கலாம்னு என்னோட ஒரு கணிப்பு இருக்குது லெக்ஸி ஸோ வந்து இந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம இது ஓரளவுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து ஏன் வந்து எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து எலக்ட்ரான்ஸ் மெட்டல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது நான் மெட்டல்ஸ் செமி கண்டெக்டர்ஸ்லாம் ஏன் கண்டெக்ட் ஆக மாட்டேங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சை கெமிஸ்ட்ரியில் ஓகே சரி ஃபிசிக்ஸ் பொறுத்த மட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை புரிஞ்சிக்கிடும் அதுக்காக தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் டாப்பிக் இஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஸோ இந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்த ஆகணும் ஜெர்மியம் அண்ட் சிலிகான் பற்றி ஸோ இந்த பேராக்ராஃப் நீங்கள் படித்து பாருங்கள் இதில் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸோட பெக்யூலாரிட்டி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரிலிம்ஸ் ஸோ நைட்டில் கேட்டிருக்காங்க இந்த வருஷமும் கேட்க சான்ஸ் இருக்குது போர்டு எக்ஸாம்க்கு வந்து இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு எதிராம் பேரா மேக்னட்டிசம் டயாமக்னிசம் பற்றி ஃபெரோ மேக்னடிசம் பெர்ரி மேக்னிசம் ஸோ எல்லாமே ஃபிசிக்ஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக படித்து புரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் தட் பட் நாட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை பட் வந்து ஈஸியாக சிம்பிளாக அவங்க வந்து ரேஷன் கேட்கலாம் ஃபெர்ரிமேக்னடிசம்லேருந்து எந்த மாதிரி இருக்கும் ஃபெரோ மேக்னிசமில் டொமைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் அதில் நம்ம லைன்ஸில் மாட்டிக்கக்கூடாது ஓகே பி ஷோர் திஸ் நெக்ஸ்ட் ஆம் மூவிங் டூ இந்த இம்பார்டன்ட் டாபிக்ஸ் வந்து என்சிஆர்டி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்தெந்த கொஸ்டினால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நாங்கள் வந்து எதுவும் கேட்கலாம் பேசிக்கான தான் நெக்ஸ்ட் பியா மூவிங் ஆக்டூ இம்பார்ட்டன்ட்னா எயித்து ஒன் ஸோ எய்த்து ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவன்த் தேர்ட்டீன்

ஸோ இந்த ஏழு கொஸ்டின் என்சிஆர்டி புக் பேக் கொஷின் அது ஆர் மோர் ப்ராபவிலிட்டி ஸோ நல்லா படிங்க ஏழு கொஷின் போட்டாவே நல்லா வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் பதிஞ்சிருக்கு புரிஞ்சிக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு கான்செப்ட் மைண்ட்ல ஏறுறனாலும் புரிஞ்சிக்கலாம் எம்சிக்யூஸ் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே போதும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நிக்கல் பேஸ்ட் கொஷின் ஸோ அந்த ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ இருக்குன்னு ஸோ ஹியர் வந்து இங்கே தான் எஸ் இங்கே இருக்குது நிக்கல் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் இதை வந்து நான் மூணு நாள் தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் நான் கா எக்ஸாம் இதில் போகிறதுக்கு மாதிரி ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நான் வந்து இது இம்பார்டன்ட் நினைச்சேன் ஸோ இந்த கொஷின் வந்து டிஃபிகல்லே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் ஓகே திஸ் இஸ் ஆல் அபவுட் இன் திஸ் வீடியோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரீவியசர் கொஷின்ஸ்லேருந்து எல்லா என்ன என்னென்ன கொஷின்ஸ் கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் தௌசண்ட் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்சிக்ஸ் டேரக்ட்லி ஆஸ்டர் ஃப்ரம் என்சியர்டி லைன்ஸ் அண்ட் நியூமரிக்கலிஸ்ட்டு தியரி கொஷின்ஸ் ரேஷியோ ஸோ அண்ட் எல்லா புக் பேக் கொஷின்ஸ் கவர் பண்ணிச்சு எந்தெந்த டேபிள் இம்பார்டன்ட் எந்தெந்த இன்டெக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆனால் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த திஸ் ஆல் அபவுட் த சாலிட் ஸ்டேட் சாப்டர் அண்ட் தம்பார்ட்டண்ட் எம்சி த இம்பார்ட்டண்ட் என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ